வணக்கம். சற்றமுள்ள இன்றைய காலை முக்கிய செய்திகள். 6/3/2022 இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை முக்கிய செய்திகள். உக்ரைனில் சிக்கி தவிக்கும் 182 இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் மும்பை வருகை. ரஷ்ய போரால் உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணிகள் மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு 2022 உடனே பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஆதார் எண்ணை அந்த கணக்குடன் இணைப்பதற்கு கடைசி தேதி 30 ஏப்ரல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்வாணையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் நியூஸ். குடும்ப தலைவர்களுக்கு ₹1000 ரெடி. தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார், ஒப்புதல் அளித்துள்ளார். உழவர் விருதுகள் 2022 மகன்கள் சூரிய மற்றும் கார்த்திக் முன்னிலையில் மேடையில் தேம்பி அழுத சிவகுமார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஏஓ தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. வெளியான முக்கிய அறிவிப்புகள். தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அமைச்சர் வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்புகள். 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களே, இனி வினாத்தால் லீக்காக வாய்ப்பே இல்லை. பள்ளி கல்வித்துறை சூப்பர் முடிவு தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றது. ரேஷன் கார்டில் புதிய நபர்களின் பெயரை சேர்ப்பது எப்படி? வெளியான மிக முக்கிய அறிவிப்பு. இணையதளம் வாயிலாக எளிமையான முறையில் செய்து கொள்ளலாம் என கூறப்பட்டு வருகின்றனர். காகிதமில்லா அலுவலகம். தமிழகத்திலே கோவை முதலிடம், பிடித்த சாதனை படைத்துள்ளது. கோவை மாவட்ட போலீசார் காகிதமில்லா அலுவலக திட்டத்தில் தமிழக அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. மண் காக்க லண்டன் முதல் தமிழ்நாடு வரை 30,000 கிலோமீட்டர் பைக்கில் பயணிக்கும் சத்குரு. கோவையில் மக்கள் தற்போது புறப்பட்டனர். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும், சென்னை வானிலை ஆய்வகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 223 பேர் கொரோனாவால் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் மாதம் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு தற்போது புதிய அறிவிப்பு. நன்றி, வணக்கம்.